لا إله வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே நானிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே பானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே அதை நானிலத்து பாற்றியவர் நபியே அதை நான் நிலத்தில் பாற்றியவர் நபியே நம் நபியே அருளப்பட்டது கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பது எத்தனையோ தடவைகளில் அருளப்பட்டது எழுப்புகின்ற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பது சத்தியத்தை கண்டுணர சாட்சி சொல்வது சத்தியத்தைக் கண்டுணர சாட்சி சொல்வது மனித சமுதாயம் வெல்வதற்கு வேதமானது மனித சமுதாயம் வெல்வதற்கு வேதமானது நானிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞானமலை பெய்த வண்ணம் இறையே அந்த ஞானமலை பெய்த வண்ணம் இறையே மறை கூறும் மலக்குகள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் ஒலாத்துபத்துலில் முத்தகீன் ஒசலாத்து வசலாம் அலா சயிதில் முருசலீன் வாலா ஆலிஹி வசாஹிஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே பாசத்துக்குரிய தாய்மார்களே இனிய குழந்தைகளே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்கும் மாமரை கூறும் மலக்குகள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக இந்த நிகழ்ச்சியில் நாம் மலக்குமார்களை பற்றிய தகவல்களை அறிந்து வருகின்றோம் மலக்குமார்கள் பல்வேறு வகைப்பட்ட பணிகள் கொடுக்கப்பட்டவர்கள் இப்போது நாம் மலக்கு பணிகளின் வகைகளை பற்றி பார்ப்போம் பத்துக்கும் மேற்பட்ட பணிகள் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதாக திருக்குறானுடைய இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய பெயர் திருக்குறானிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை பற்றி தனியாக ஒரு நாளைக்கு நாம் இன்ஷால்லா பார்க்க போகிறோம் இவர்களுடைய வேலை என்னவென்றால் நபிமார்களுக்கு வகி கொண்டு வருவது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வர்களுக்கு வகி கொண்டு வந்தது அஜர் ரஜிபு அல் அலிஸ்லாத்து அவர்கள்தான் அல்லாஹுக்கும் நபிமார்களுக்கும் இடையில் தூதுவராக இவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் நபிமார்கள் நபிமார்களோடு இவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப உறுதியானது இவர்கள் மலக்குமார்களின் தலைவர் என்றும் அறியப்படுகிறார்கள் அதற்கடுத்தபடியாக மீகாயில் இவருடைய பணி என்னவென்று சொன்னால் இன்சாலுல் மத்தார் வைம்பாத்து நபாத் மழைகளை மழை இறக்கி வைக்கிறது எந்த ஊரில் மழை பெய்யணும் என்று அல்லா நாடுகின்றானோ அந்த பணிகளை இவர்கள் செய்வார்கள் செடி முளைக்க வைப்பது தானியங்களை உற்பத்தி செய்கிறது ஒரு ஊரில் வந்து செழிப்பை உண்டாக்குறது இதுவெல்லாம் மீக்காய் அலை இஸ்லாம் அவர்களுடைய பணி என்று அல்லாஹு தலா அவர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கின்றான் அல்லாவுடைய நாட்டைப்படி தான் இவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்தபடியாக இஸ்ராஃபீல் என்ற ஒரு மலகு அவருக்கு வேலை என்னென்னா உலகம் முடிந்து விட்டது உலக இயங்க வேண்டிய காலம் முடிஞ்சு போச்சு என்பதை அறிவிப்பதற்காக ஒரு எக்காலம் ஊத வேண்டும் ஒரு சூறு மாதிரி ஒரு கொம்பு மாதிரியான ஒரு பொருள் அதை வைத்து ஊத வேண்டும் சில நிகழ்ச்சிகளில் கூட நாம் பார்த்துருக்கலாம் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒரு பெரிய கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க அதை வைத்து அப்படியே ஊதிக்கிட்டே வருவாங்க அது எக்காலம் என்று தமிழிலே அதை சொல்கிறார்கள் அந்த எக்காலம் ஊதுவது தான் அவருடைய வேலை அது வந்து மறுமை உலகம் முடிந்து விட்டது என்பதனுடைய அடையாளமாக பணியும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அந்த காலத்தில் சங்கு ஊதுவாங்கள்ல வேலை ஆரம்பிக்கும் போது வேலை முடியும் போது சங்கு ஊதுவாங்கள்ல சங்கு ஊதிட்டால் அந்த மில்லில் வந்து வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் லேபர்ஸ்லாம் வெளியில் வந்துடலாங்கிறது அர்த்தம் அந்த மாதிரி உலகம் இயங்க வேண்டிய நாள் முடிந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்காக அவருக்கு சூர் ஊதுவது என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி இது பற்றியான அதிதிகள் வந்திருக்குன்னு அதை தனியாக இன்னொரு நாளைக்கு இன்ஷால்தான் நாம் பார்க்கலாம் இது இஸ்ராஃபில் அலி இஸ்லாமியுடைய பேர் மலக்குமார்களை பேரைய பெயரை சொல்லும்போது அலே இஸ்லாம் என்று நாம் சொல்லி கொள்ள வேண்டும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் ஒரு மீது நிலவட்டும் என்பது அதற்கு பொருள் ஏனென்றால் நல்லடியாளர்களுடைய பிரார்த்தனைக்கு அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துவா இது அலேஹலாம்னு சொல்லி சொல்கிறது அதற்கடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மலக்குல் மௌத்து இவருக்கு இஸ்ராயில் என்றும் நாம் குறிப்பிடுகிறோம் ஆனால் அதீசில மலக்குல் மௌத் என்ற வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கிறது மலக்குள் மவுத் என்று சொன்னால் அவருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய ஆயுள் முடிந்து விட்டால் அவருடைய உயிரை கைப்பற்றுவது கபூதூல் அர்வா உயிரை கைப்பற்றுவதுதான் அவருக்கு வேலை மனிதருடைய உயிரின் மட்டுமல்ல எல்லா மிருகங்களுடைய உயிர்களையும் கைப்பற்றுவது இவருடைய வேலை இவருக்கு கீழே பல்லாயிரக்கணக்கான அல்லது பல லட்சக்கணக்கான உதவியாளர்கள் மலக்குகள் இவருக்கு கீழே இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் இவர் வந்து அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த பணிக்கு தலைமை மலக்காக இயங்கி வருகின்றார் மலக்குல் மௌத் இஸ்ராயில் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கடுத்தபடியாக ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ரிபுவான் என்ற ஒரு மலக்கு இந்த ரிபுவான் என்கிற மலக்கினுடைய பணி என்னன்னு சொன்னால் ஹாசின் உல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய காவலர் இவர் சொர்க்கத்தினுடைய காவலராக இருப்பவர் இவருக்கு கீழே பல மலக்குகள் இயங்கி கொண்டிருப்பார்கள் ஹாசின் உல் ஜன்னா ரித்வான் இவருடைய பேர் இது வந்து அதிதிகளில் காணக்கூடிய விஷயம் அதற்கடுத்தபடியாக நாம் பார்த்தா ஆறாவது ஜபானியா என்கிற ஒரு குழு எல்லா மலக்குகளும் ஜபானியான்னு தான் அவங்களுக்கு சொல்லப்படும் இந்த குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் பத்தொம்போது பேர் இருப்பாங்க திசா தாஷர் பத்தொம்போது பேர் இயங்கி கொண்டிருப்பார்கள் இந்த குழுவில் இவருடைய பணி என்னன்னு சொன்னால் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இவர்களை நரகத்தினுடைய காவலர்களாக நியமித்திருக்கின்றான் சனதொழு ஜபானியா அலைஹா திசாத் ஆஷார் என்றெல்லாம் திருக்குறானுடைய வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அது பின்னால் அதற்குரிய அந்த தொடர்பாக வரும்போது நாம் கொஞ்சம் விவரமாக அதை பற்றி நாம் சொல்ல இருக்கின்றோம் இவருடைய நோக்க இவருடைய படைக்க இவர்கள் அந்த பணியில் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் எக்வுமூன் அப்படி தாதீபி அகலில் நாரி நரகவாசிகளை தண்டிப்பதற்காக வேண்டி இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவருடைய தலைவராக இருக்கக்கூடிய மலக்கினுடைய பேர் வந்து மாலிக் வநாதோ யா மாலிக் இல்லை எக்கதி ஆளினா ரப்புக் மாலிக் என்கிற மலக்கை நரகத்தினுடைய தலைமை காவலராக இருக்கக்கூடிய அந்த மலக்கை நரகவாசிகள் கூப்பிடுவார்கள் இல்லை இயக்குதி ஆலயினா ரப்புக் உமது இறைவன் எமக்கு மரணத்தை தரட்டுமே எவ்வளோ நாளைக்கு இப்படி தண்டிச்சுக்கிட்டே இருப்பான் சாதாரணமாக அந்த உலகத்தினுடைய நடைமுறையில் சொல்லுவோம்ல யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு தீர்க்க தீரம் தீராத வியாதி உள்ளவர்கள் கேன்சர் பேஷண்ட்டு அவங்க இவங்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதோட வந்து இறைவன் அழைத்து கொண்டால் எல்லா தண்ட எல்லா விதமான சிக்கல்கள் இருந்து நாம் விடுபட்டு கொள்ளலாம் என்று உலகத்திலே கடுமையான மன நெருக்கடிக்கும் செஞ்சலத்துக்கும் ஆளாகக்கூடியவர்கள் என்றையாவது ஒரு நாள் இது முடிவுக்கு வந்துவிடும் அது என்ன நாள் மரணம் அடையக்கூடிய நாளில் இது எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் என்று தம்மை தேற்றிக்கொள்வார்கள் ஆறுதல் கொள்வார்கள் அந்த மாதிரி இதை அனுபவித்தவன் இந்த உலகத்தில் இந்த கஷ்டங்கள் அனுபவித்து மரணத்தோடு அந்த கஷ்டங்கள் நிறைவடைந்து விடும் என்ற ஆறுதலோடு வாழ்ந்து கொண்டிருந்தவனெல்லாம் நாளில் குற்றவாளிகளாக இருந்தால் அவர்கள் நரகத்தில் போடப்பட்டதுக்கு அப்புறமாக எங்களுக்கு எப்போ மரணம் வரும் மரணம் வந்து விட்டதென்றால் நாம் இந்த தண்டனிருந்து இந்த தண்டனிலிருந்து நாம் தப்பிச்சிக்கலாமே என்பதற்காக நரகத்தினுடைய மலக்காக இருக்கக்கூடிய மாளிகை கூப்பிட்டு நாதோயா மாலிக் இல்லை இயக்குதாலினா ரப்புக்கு என்று அவர்கள் சொல்வார்கள் அப்போது ஹதீசிலே வருகிறது நூறு ஆண்டுகள் கழித்து நம்ம கணக்கில் நூறு நூறு வருஷம் வருதா இல்லையா நூறு ஆண்டுகள் கழித்து அந்த மாளிகன்கின்ற மலைக்கு அவர்களுக்கு சொல்வாராம் இன்னக்கும் மாக்கி சூன் இல்லை உங்களுக்கு மரணம் எல்லாம் இங்கே கிடையாது நீங்கள் நிரந்தரமாகவே இங்கே இருக்க வேண்டியவர்கள் இங்கே தான் நீங்கள் இருப்பீங்க என்று நூறு வருஷம் கழித்து தான் பதில் சொல்வார் என்று அதிசியில் இருக்குது ஆனால் மலக்கு வந்து காலை இன்னக்கும் மாக்கி சொன்னீங்க அங்கே தான் இருக்கு இருக்க போறீங்க என்று அவர்கள் சொல்வார் என்று திருக்குரான் ஷெரீஃபில் இடம் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருக்குது அப்போது இவர் இந்த ஜபானியா என்கின்ற இந்த பத்தொம்பது மலக்குகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மாலிக் என்ற மலக்கு அதுக்கடுத்தபடியாக ஏழாவது பார்த்தோம்னு சொன்னால் ஹமலத்துல் அரிஷ் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் இவர்கள் வந்து மொத்தம் நாலு பேர் மொத்தம் நாலு மலக்குகள் இறைவனுடைய சிம்மாசனத்தை சுமந்த வண்ணமாகவே இருக்கின்றார்கள் நேற்றைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள் சலிப்படைய மாட்டார்கள் மினகிரி புத்தூரின் ஒலா மிலலின் சோர்வும் கிடையாது ஒலா மலல் சோர்வும் கிடையாது சலிப்பும் கிடையாது அவர்களுக்கு அவங்க பேசாமல் நின்று கொண்டே இருப்பார்கள் இறைவனுடைய சிம்மாசனத்தை சுமந்த வண்ணமாக மறுமை நாள் வந்துவிட்டது சொன்னால் மேலும் கூடுதலாக இன்னொரு நாலு பேர் சேர்க்கப்பட்டு மொத்தம் எட்டு பேராக அதை சுமந்து கொண்டிருப்பார்கள் என்பதும் திருக்குறள் வருது அதற்கடுத்தபடியாக எட்டாவது வகையான மலக்குகள் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஹஃபா அதாவது மனிதர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லாம் அல்லாஹ் தலா பூமியினுடைய பல்வேறு பகுதிகளில் மலக்குமார்களை நியமித்து வச்சுருக்கின்றான் அவர்களுக்கு முன்னரும் மலக்குமார்கள் நிற்பார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னாலேயும் மலக்குகள் இருப்பாங்க பின்னாலேயும் மலக்குமார்கள் இருப்பார்கள் வயிறு சில அழைக்கும் ஹஃபபா பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்களை நாம் அனுப்பி அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான் எல்லா பக்கமும் சுற்றிச்சூழ மலக்குகள் நிற்பார்கள் நாம் வந்து ரொம்ப சாதாரணமாக சில நேரங்களில் நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டே போவோம் அல்லது காரில் வந்து ரொம்ப அசால்ட்டாக வண்டி ஓடிக்கிட்டு போவோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சுதாரிக்கும் போது பார்த்தா எதிரில் ஒரு பெரிய லாரி வந்துக்கிட்டு இருக்கும் பத்து அடி பதினஞ்சு அடி கேப்பில் சட்டனாக நம்ம பிரேக்கப் போட்டுருவோம் அல்லது வந்து லெஃப்ட் திருப்பி அல்லது ரைட்டை திருப்பி நம்ம வந்து எஸ்கேப் ஆகிருப்போம் இதை நண்பர்கள்ட்ட ரொம்ப ஆச்சரியமாக நாம் வந்து பகிர்ந்து உண்டு என்ன நடந்து தெரியுமா என்ன நடந்ததுனே திடீர்னு திருப்பினா நல்ல வேலை திருப்பலனா நான் வந்து தப்பிச்சிருப்பேன் யாரோ ஒரு ஆள் மாதிரி இருந்துச்சு திடீர்னு பின்னால் திரும்பி பார்க்குறேன் ஒருத்தன் வந்து கத்தி எடுத்துட்டு என்னை துரத்துறான் இப்படியெல்லாம் நிறைய நிகழ்வுகள் வந்து நமக்கு நடந்திருக்கும் வீட்டில் பெண்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சமையல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படியே அடுப்பை வந்து மறந்து வச்சுட்டு வந்துருவாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா போய் பார்த்தா அடுப்பு ஊற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கும் கரிகிற ஸ்டேஜில் அது இருக்கும் நல்ல வேலையாக ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வேலையாங்கிறதெல்லாம் கிடையாது இந்த வேலையில் என்ன நல்ல வேலை கெட்ட வேலைன்னு என்ன இருக்குது மலக்குமார்களை வைத்து எல்லாம் அவங்களுக்கு நினைவூட்டுகிறான் அது நம்ம சொற்களில் நல்ல வேலையா நல்ல வேலையாக அப்படி ஆகிப்போச்சு என்று நாம் சொல்லுகிறோம் நல்ல வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது காலம் இறைவன் படைத்த எல்லா வேலைகளும் நல்ல வேலை தான் நல்ல காலங்கள் தான் மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு நினைவூட்டி நம்மை காப்பாற்றுகிறான் உயிர் சில ஆலைக்கும் ஹஃபா ஹத்தாயி தாஜா மௌத்து ஒரு சுரன் லாய்ரி தூன் அவர் மரணமடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டால் சிறிதளவு கூட தாமதிக்கப்படாமல் நம்முடைய வானவர்கள் உடைய உயிரை கைப்பற்றி விடுகிறார்கள் மரணம் அடைய வேண்டும் என்று அந்த காலத்தில் குறிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் என்ன செய்ய போகிறதில்லை சுசாரிச்சிக்க போகிறதில்லை மாட்டிக்க போகிறீங்க நீங்கள் இல்லை நம்மன்னு வச்சுக்குவோம் மாட்டிக்க போகிறோம் அது மரணம் அடைய வேண்டிய காலம் இல்லை என்றால் இறைவன் மலக்குகளை வைத்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் திடீர்னு கடலில் போகிறாங்க மீன்பிடி செம்படவர்கள் பிடிக்க போகிறாங்க சூறாவளி காத்தடிக்குது இறந்தே நினச்சிட்டு நினச்சிருப்பேன் திடீர்னு பார்த்தா வந்து இறங்கிடுவாங்க இதெல்லாம் யார் மூலமாக நடக்குது எல்லாம் வல்ல அல்லாஹுலா இந்த மலக்குமார்கள் மூலமாகத்தான் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் அதற்கடுத்தபடியாக ஒன்பதாவது பார்த்தால் கிராமுல் காத்திபூன் கிராமன் காத்திபீன் மாத்த தாலூன் நீங்கள் செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவர்கள் வந்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள் கிராமன் காத்திபின் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் இவருடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் கித்தாபத்து ஆமாலில் பஷர் மனிதனுடைய செயல்களை பதிவு செய்வது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க இந்த சிஎம் இருக்கிறாரு சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் முதலமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி இவர்களெல்லாம் அவருடைய அலுவலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க யார் யார் அவரை யார் யார் அவரை சந்தித்தார்கள் எத்தனை நிமிஷம் அவரை சந்தித்தாங்க எத்தனை மணிக்கு வெளியில் போனாங்க எல்லாத்துக்கும் பக்காவை ரெக்கார்டு இருக்கும் மனிதர்களை பொறுத்த அளவில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் நாம் ஒவ்வொருவருக்குமே டாக்குமெண்ட் இருக்குது நம்ம ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு நிமிடங்களும் பதிவு செய்யப்படுகின்றன நம்முடைய உறங்க போகிற நேரம் விழிக்கிற நேரம் திரும்ப உறங்க போகிற நேரம் வரைக்கும் பதிவு செய்யப்படுகிறது இதை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் ஒரு மனிதன் உறங்கிவிட்டால் பதிவு செய்வதில்லை அவ்வளோதான் ருஃபியத்துல அக்கலாம் அவருடைய பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விடுகின்றன யாருடைய பேனாக்கள் ஒருவன் தூங்கிவிட்டால் ஹத்தா இஸ்தேகப் அவர் விழிக்கும் வரைக்கும் மலக்குகள் எதையும் எழுதுறதில்லை அதனால தான் கெட்ட கனவுகளை ஒருத்தன் கண்டான்னு சொன்னால் இவன் மாதிரி கனவுல ஒருத்தன் பாவம் பண்ணான்னு வச்சுக்கோங்க கனவுல ஒருத்தன் வட்டி வாங்குறான் கனவுல மது குடிக்கிறான்னு சொன்னால் அது குற்றம் குற்றமாக மலக்குகள் வந்து எழுதுறதில்லை ஏன்னா தூங்கிட்டால் அது வந்து அனிச்சையாக நடக்கிறது தூங்கினது தூங்குனதுக்கு அப்புறமாக அவனுடைய பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விடுகின்றன ஆக மலக்குமார்கள் அவனுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் பதிவு செய்கிறார்கள் அவருடைய நன்மை தீமைகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன வயதுக்கு வந்த ஒவ்வொரு ஆண் பெண் வயதுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் சிறுவர்களுடைய அமல்கள் பதிவு செய்யப்படுவதில்லை வான் சவியின் ஹத்தாயகத்தலாம் சிறுவருடைய செயல்களும் எழுதப்படுவதில்லை அவர்கள் பருவ வேதை அடையும் வரை அப்படின்னு சொல்லிட்டு அதீசத்தில் இருக்குது அது மாதிரி பைத்தியக்காரர்கள் மனநிலை தெரிந்தவர்கள் அவர்களுக்கும் எதுவும் எழுதப்படுவதில்லை அவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அது தப்பு செஞ்சுட்டால் எழுதப்படுவதில்லை ஏன்னா வந்து வந்து கான்சியஸோடு அதை தப்பை செய்யலை உள்ளுணர்வோடு அந்த உணர்ந்து அதை தப்பை செய்யலைங்கிறதுனால அது அதிகத்தில் வரக்கூடிய விஷயம் ஆக பருவயதை அடைந்த ஒவ்வொருவருடைய நன்மையும் தீமைகளும் பதிவு செய்யப்படுகின்றன அதை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்குகள் கிராமன் காத்திபின் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் இருவர் இருக்கிறார்கள் ஒருவர் நன்மையை பதிவு செய்து கொண்டே இருப்பார் ஒருவர் தீமையை பதிவு செய்து கொண்டே இருப்பார் இதில் வந்து எந்த யாருக்கும் எந்த பாரபட்சமும் காட்டுறதில்லை ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லா அலிசன் அவர்கள் உடைய வீட்டில் அன்னை ஐஷாரதி அல்லாஹத்துலானுஹா அவர்களை அலங்காரப்படுத்துவதற்காக வேண்டி சில பெண்மணிகள் வந்திருந்தார்கள் ஐஷாரதி அல்லாஹூத்லானுஹாவுக்கு வந்து விதவிதமாக தலசி விவரத்து தெரியாது ஒரே ஸ்டைலில் தான் அவங்க தலைசி கொண்ட போட்டு வச்சுக்குவாங்க விதவிதமாக தலை செய்வி விதவிதமாக அவங்களுக்கு கொண்டை போட்டு கொண்ட பூவெல்லாம் வச்சு விட்றாங்களா இல்லையா பின்னு ஹேர் பின் எல்லாம் அந்த மாதிரி வச்சு விட்றதுக்காக வேண்டி இப்படியெல்லாம் வச்சு விட்டால் ரசுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக வேண்டி ஆயிஷா நாகி அழகுபடுத்துறதுக்காக வேண்டி சில பெண்கள் ரசுல்லாவுடைய வீட்டுக்கு வருவாங்க அப்படி வந்த நேரத்தில் சில மணி நேரங்கள் அவங்களுடைய வீட்டில் இருந்தாங்க அந்த நேரத்தில் ஐஷாரதி லாஹுத்துலானுஹா அவர்களிடத்தில் ரசூல்லா தங்கக்கூடிய அந்த நாளில் நபித்தொழர்கள் பலரும் பெருமானாருக்கு நிறைய அன்பளிப்புகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க உணவுப் பொருட்கள் ஒரு கப்பு நிறைய ஒரு தோழர் கொண்டு வந்து பால் கொடுத்தார் நாயகம் மபிகள்நாயகம் சொல்லுள்ள அந்த பாலை குடித்தார்கள் குடித்து விட்டு ஆர்டர் கொடுத்தாங்க நீனும் கொஞ்சம் குடின்னு சொன்னாங்க அவங்களும் குடித்தாங்க அதுக்கப்புறமா சொன்னாங்க மீதி இருக்கக்கூடிய பாலை வந்து உன்னுடைய தோழிகளுக்கு கொடுன்னு சொன்னாங்க அந்த தோழிகளுக்கு கூட ஆயிஷா நாய்க்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த பாலை நீங்கள் குடிங்கன்னு சொல்லிவிட்டு அப்போது நாயகினுடைய நாயினுடைய தோழிகளெல்லாம் அப்போ சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பசிக்கலை இப்போ எங்களுக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏதாவது வீட்டுக்கு போனால் சாப்பிடுங்களான்னு கேட்டால் இல்லை அங்கே எனக்கு பசியெல்லாம் ஒன்றும் இல்லை காலையில் டிஃபன் லேட்டாக சாப்பிட்டேன் அதனால் இப்போ பசி இல்லைன்னு சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறதா அவன் பசி இருக்கும் எதுக்கு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும் வெளியில் போய் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாமுங்கிறதுக்காண்டி பசி இல்லைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த பெண்மணிகள் சொல்கிறாங்க எங்களுக்கு பசி இல்லைன்னு நபிகள் நாயகம் சொல்லுன்னு சொன்னாங்க லா தஞ்சு மகன ஜுஹாம் வக்கீதுபா எதற்காக பசியையும் பொய்யையும் ஒன்றாக கலக்கிறீர்கள் லா தஜுமாய ஜுவாம வைக்குதுப்பா பசியையும் பொய்யையும் ஒன்றாக கலக்காதீர்கள் பசி இருக்கு எனக்கு தெரியுது ஏன் பசியோடு சேர்த்து பொய்யை கலக்குறீங்க என்று சொன்னார்கள் உடனே அந்த தோழிகளில் ஒரு ஆள் கேட்டாங்க அல்லாவுடைய திருத்துதரை நாங்கள் இதெல்லாம் ஒப்புக்காக சொல்லக்கூடிய பொய் தானே இது எல்லோரும் சொல்கிறது தானே இது ஒப்புக்காக சொல்வது தானே இப்போ சாப்பிட்டீங்க சாப்பிடுவோம்மா வாங்க பாயின்னு சொன்னால் இப்போ தாங்க மூணு ஆம்லேட் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு பல்ல அப்படி குத்தி குத்தி வேற காட்டிக்குவார் சும்மா அது சும்மா அடிச்சு விடுறது தான் அது பெருமைக்காக சொல்கிறது அவர் தப்பாக கூடாதுங்கிறதுக்காக இதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறது இல்லையே சில பேர் சாதாரண நான் இந்த பொய்யை சொல்கிறதுனால யாருக்கும் பாதிப்பு இல்லை அதனால் இந்த பொய்யெல்லாம் இறைவன் வந்து பொய்யாக எடுத்துக்கிட மாட்டான் அப்படிலாம் விளக்கம் சொல்லுவாங்க அதுபோல் அந்த பெண்மணி சொல்லுது இந்த பொய்யினால் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதுவுமா பொய்யாக கருதப்படும் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்ல சொன்னார்கள் இன்னல் கிதுப யுக்தபு கிதுபா வெய்னல் கதீபத்தை துக்தபு கதீபத்தன் ஒரு பொய்யை பொய் என்றுதான் எழுதப்படும் பொய் சொன்னவளை பொய் சொல்லிவிட்டாள் என்றுதான் எழுதப்படும் எழுதக்கூடிய மலக்குக்கு என்ன உத்தரவிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் பொய் சொன்னால் தீமை எழுதக்கூடிய மலக்கு எழுதுவார் அவ்வளோதான் நன்மையான வார்த்தைகளை சொன்னால் நன்மையை எழுதக்கூடிய மலக்கு எழுதுவார் அவ்வளோதான் இது பொய்யா இல்லையா இதுக்கு வந்து என்ன காரணத்துக்காக இது சொல்லப்பட்டது தெரியுமா ரசூல்லாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டது இதெல்லாம் அவருக்கு தெரியாது இதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலையும் இல்லை லாயாசூனல்லாக மாமரகும் எஃபாலுன மாயமரும் அல்லாஹ் சொன்னதை அவர்கள் பதிவு செய்வார்கள் செய்வார்கள் அவ்வளோதான் அல்லாஹ் சொன்னது என்ன உண்மைக்கு புறம்பாக ஒன்றை சொல்லிவிட்டால் அது நீ எழுதிருது இது பொய்யா இல்லையாங்கிறத இறைவன் அங்கே தான் முடிவு பண்ண போகிறான் இவன் மலக்கினுடைய வேலை என்னென்னா பதிவு செய்கிறது கிராமன் காத்திவி அதற்கடுத்த வழக்குகள் யாருன்னு சொன்னால் மண்டரையிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு மண்ணறையில் வைக்கப்பட்டதற்கு பிறகு விசாரிப்பதற்காக வேண்டி வரக்கூடிய வர வரக்கூடிய மலர் கிழக்கு பேர் முன்கர் நக்கீர் என்று நாம் சொல்லுவோம் முன்கர் நக்கீர்னால் என்ன அர்த்தம்னா அறிமுகமில்லாதவர் அறிமுகமில்லாத கோலத்தில் வரக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது மன்னரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட உடனேயே இதற்கு முன்னர் நீங்கள் பார்த்துருக்காத நீங்கள் கற்பனை செய்து கூட பார்த்துருக்காத உங்கள் அறிவோ உங்கள் கண்ணோ பார்த்துருக்காத கண்ணாலே நீங்கள் பார்த்துருக்க முடியாது உங்கள் அறிவை கொண்டு கற்பனையும் செய்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் வரக்கூடிய மலக்குகளுக்குத்தான் முன்கர் நக்கீர்னு பேர் முன்கர் நக்கீர் இரண்டு மலக்குகள் வருவார்கள் இது மண்ணறையில் வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா விசாரணைக்கு மண் ரபுக்க உங்களுடைய இறைவன் யார் இப்படிலாம் கேட்பாருன்னு வருதா இல்லையா இந்த மலக்குகளுக்கு பேர் முன்கர் நக்கீர் அதற்கு அடுத்தபடியாக ரகீபுன் அத்தீத் கண்காணிக்கக்கூடிய மலக்குகள் இப்படி சில இப்படி பலவிதமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்குகள் இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா இந்த மலக்குகள் ஒவ்வொருவரை பற்றியும் நாமோ விபரமாக வரக்கூடிய நாட்களில் குரானுடைய வசனங்களுடைய அந்த எண் எந்த வசனங்கள் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு எந்த அத்தியாயத்தில் இருக்குது எந்த வசனத்தில் இருக்குது அப்படிங்கிறத விடவே இந்த மலக்குகளுடைய பணிகள் எப்படி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் விளக்கமாக விவரமாக இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பு மகளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே இன்றைய மாமரை கூறும் மலக்குகள் நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களையும் ஆலோசனையையும் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி ஆர்எஸ்டி வீடியோ நம்பர் ஒன் ஆதித்தனார் சாலை புதுப்பேட்டை சென்னை இரண்டு செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் நைன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் இன்ஷா அல்லாஹ் மாமரை கூறும் மலக்குகள் நிகழ்ச்சியினை மீண்டும் சந்திப்போம் அது வரையில் விடைபெறுகிறோம் அஸ்லாம் அலைக்கம்